நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு லேர்னிங் அபவுட். இந்த வீடியோவில் ரீசனிங் எபிலிட்டியில் 35 கேள்விகள். போன வருஷம் 2019 கேட்கப்பட்ட ஐபிபிஎஸ் பிஓ டெஸ்டில் கேட்கப்பட்ட கேள்விகளை வந்து சால்வ் பண்ண போகிறேன். இதோடைய பேரலலான குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் க்வெஷ்சன்ஸ் நான் ஏற்கனவே வந்து சால்வ் பண்ணிட்டேன். அதோடைய வீடியோ வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ மொத்தம் 100 கேள்விகள், 1 மணி நேரம் தான் வந்து டைமு, ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 20 நிமிஷம் தான். அந்த 20 நிமிஷத்தில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 35 சால்வ் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட ஈஸி தான். ஆனால் இந்த ரீசனிங் எபிலிட்டி வந்து 35 வந்து சால்வ் பண்ணுறது கஷ்டம். கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்காக சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நம்ம அந்த இலக்கை வந்து நம்ம எட்டிடலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன், இதில் வந்து தெர் இஸ் அ நெகட்டிவ் மார்க் ஆஃப் 0.25, 1/4 நெகட்டிவ் மார்க் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர், சரிங்களா? இதை நம்ம எப்போ ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இது என்னென்ன தலைப்புகளில் வந்து இந்த 35 கேள்விகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அனலிட்டிக்கல் ரீசனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசேஜ், ஒரு அதில் வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த ஒட்டுமொத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி ஒரு 4 அல்லது 5 கேள்விகள் வந்து கேட்பாங்க. இதை வந்து அனலிட்டிக்கல் ரீசனிங் சொல்லலாம். இப்போ இந்த அனலிட்டிக்கல் ரீசனிங்கே கூட ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பிளட் ரிலேஷன்ஷிப் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த பேப்பரில் கிட்டத்தட்ட ஒரு 3 கேஸ்லெட், சரிங்களா, 3 செட்டு, அதில் வந்து ஒவ்வொரு செட்லேயும் 5-5 கேள்விகள் அப்படின்னு வந்து ஒரு 15 அனலிட்டிக்கல் ரீசனிங் கேள்விகள் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, ஆர்டரிங்கு, இது அடிப்படையில் வந்து கேட்கப்பட்ட கேள்விகள். அப்புறம் 4 சிலாஜிசம் கேள்விகள் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் வந்து 4 கேள்விகள் இருக்குது. கோடிங் டி கோடிங்கில் வந்து 5 கேள்விகள் இருக்குது. பிளட் ரிலேஷன்ஷிப்பில் 3 கேள்விகளும். அப்புறம் கம்பேரிசன் இன்ஃபரன்ஸ்னா 2 ஸ்டேட்மெண்ட்டு அதில் கொஞ்சம் இணைச்சு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபரன்ஸு, அது வெதர் அந்த கன்க்ளூஷன் வந்து ட்ரூவா இல்லையா இப்படிங்கிற மாதிரி ஒரு 4 கேள்வி வந்து வச்சுருக்காங்க, சரிங்களா? இப்போ நம்ம கேள்விகளுக்கு வந்து போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸோ மொத்தம் 35 கேள்விகள் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அனலிட்டிக்கல் ரீசனிங். அது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு பேராகிராஃப், ஒரு பேசேஜ் மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து நம்ம தான் வந்து இதை வந்து பிரேக் டவுன் பண்ணிக்கணும். அதுவும் உங்கள் இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுங்கிறனால நீங்கள் விர்ச்சுவலாக வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணிக்கணும். இப்போ 1, 2, 3 நம்பர் வந்து அது வந்து விர்ச்சுவலாக தான் வந்து நீங்கள் பண்ணிக்கணும். அப்புறம் இப்போ நான் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே வந்து நீங்கள் வீடியோவை வந்து பாஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ கொடுத்துருக்கிறத வந்து 5 மொத்தம் வந்து ஒரு 10 அல்லது 11 ஸ்டேட்மெண்ட்டாக வந்து நான் இதை பிரேக் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த கேள்வி இப்போ நான் 10 ஸ்டேட்மெண்ட்டாக வந்து பிரேக் பண்ணிட்டேன். அது கீழே வந்து ஒரு 5 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி, சரிங்களா? இப்போ இங்கே இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வட்ட வடிவில் வந்து 6 பேர் உட்காந்துருக்காங்க. சர்க்குலர் டேபிளில் ஒரு 6 பேர் உட்காந்துருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்டிகுலர் நிறம், ஒரு கலர் வந்து பிடிக்குது, பிங்க், ரெட்டு, அந்த மாதிரி. ஸோ இதில் 3வது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, என் இஸ் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் தி ஒன் ஹூ லைக்ஸ் ரெட். இப்போ இந்த இமீடியட் நெய்பர், இப்போ என் இங்கே இருக்கார் அப்படின்னா, இமீடியட் நெய்பர்னா இடது பக்கமும் வரலாம், இங்கேயும் அந்த ரெட்டை பிடிச்சவர் இருக்கலாம், இல்லை வலது பக்கமும் அந்த ரெட்டை பிடிச்சவர் இருக்கலாம். ஸோ இமீடியட் நெய்பர்னா 2 பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ அனலிட்டிக்கல் ரீசனிங் இல்லை இந்த மாதிரி ரீசனிங் வரும்போது அந்த 2 பாசிபிலிட்டியும் நம்ம கன்சிடர் பண்ணணும். கே இஸ் தி செகண்ட் டு த ரைட் ஆஃப் என். இப்போ என் இங்கே இருக்காரு, இது ஃபர்ஸ்ட் ரைட்டு. ஸோ அங்கே யாரும் நமக்கு இப்போ தெரியாது. செகண்ட் ரைட் தான் வந்து கே, இதுதான் வந்து செகண்ட் ரைட், ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட். அப்புறம் 1% சிட்ஸ் பிட்வீன் கே அண்ட் த ஒன் ஹூ லைக்ஸ் எல்லோ, சரிங்களா? ஸோ மறுபடியும் வந்து என்னென்னா, அந்த 1% சிட்ஸ் பிட்வீன் கே அண்ட் லைக்ஸ், அது வந்து கே உடைய வலது பக்கமாகவும் இருக்கலாம், ஓகே. எல்லோவை பிடிச்சவர் வந்து கேவோட வலது பக்கத்துலேயும் இருக்கலாம், இடது பக்கத்துலையும் இருக்கலாம். இப்போ நீங்கள் 6வது ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, என் நெய்தர் லைக்ஸ் எல்லோ நார் ரெட்டு. அப்போது இங்கே உள்ளவர் இப்போ இடது பக்கம் எல்லோ விரும்பினவர் வந்து இடது பக்கம் இருக்கலாம், வலது பக்கம் இருக்கலாம்னு சொன்னேன். ஆனால் எனக்கு வந்து எல்லோவும் பிடிக்காது, ரெட்டும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டும் போது, ஸோ எல்லோ கலர் பிடிச்சவர் வந்து கேவோடைய வலது பக்கம்தான் வந்து இருக்கார், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட் கம்பைன் பண்ணும்போது நமக்கு இன்னும் அடிஷ்னல் மீனிங் வந்து கிடைக்கும். அப்புறம் ஒன்லி 2 பீப்புள் ஆர் சிட்டிங் பிட்வீன் த ஒன் ஹூ லைக்ஸ் எல்லோ அண்ட் எல். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்,
நம்ம ஆக்சுவல் இதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு சர்க்கிள் இருக்குது, அதில் ஆறு இடம் இருக்குது. ஸோ ஆறு இடம் எதிரெதிராக வந்து ஆறு பேரை வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போது நான் வந்து ஏழாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரேன். ஏழாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, டூ பீப்புள் சிட்டிங் பிட்வீன் எல்லோ அண்டு எல். இப்போது எல்லோ இங்கே இருக்காருன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, எல் அப்படிங்கிறவர் வந்து அதுக்கு நேர் எதிரில் இருக்கார். அதாவது நீங்கள் இதில் வந்து நீங்கள் இடது வலது நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் இடது பக்கம் பார்த்தாலும் வலது பக்கம் பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. அதாவது டூ பீப்புளாக சிட்டிங் பிட்வீன் எல்லோ அண்ட் எல். நீங்கள் இடது பக்கம் பார்த்தாலும் சரி வலது பக்கம் பார்த்தாலும் சரி. ஸோ விச் மீன்ஸ் அவங்க சிம்பிளாக சொன்னோன்னா அவங்க ரெண்டு பேர் எதிரெதிரில் இருக்காங்க. ஸோ இது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே எழுதுனதுக்கு வருவோம். கே உடைய வலது பக்கம்தான் எல்லோ இருக்காரு, சரிங்களா? கே உடைய வலது பக்கம்தான் எல்லோ இருக்கார் அப்படின்னா, அப்போது கே வந்து இந்த இடத்துல வந்துடுறாரு. கே உடைய வலது பக்கம் எல்லோ இருக்கார். அதாவது எல்லாருமே சென்டர் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க, நடுவில் சென்டர் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாருமே வந்து சென்டர் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ கே சென்டர் ஃபேஸ் பண்ணுறாருனா வலது பக்கம் எல்லோ, இடது பக்கம் வந்து இங்கே இந்த இடத்துல எண்ணு இருக்கார், இந்த இடத்துல எண்ணு இருக்கார். இதுதான் வந்து நம்ம முன்னாடியே வந்து நம்ம வந்து அதை வந்து இன்ஃபர் பண்ணிட்டோம். அப்புறம் எண்ணுக்கு பக்கத்தில் ரெட் இருக்கார். அப்போது ரெட்டு பிடிச்சவர் வந்து எல்லா இருக்கலாம், இருக்கலாம் இல்லை இந்த இடத்துல உள்ளவர் வந்து ரெட்டு பிடிச்சவராக இருக்கலாம். இது நமக்கு இப்போ தெரியாது, நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போ அடுத்த பாயிண்ட், எட்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஜே சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் த ஒன் ஹூ லைக்ஸ் பிங்க். ஜே நெய்தர் லைக்ஸ் எல்லோ நார் ரெட். ஓகே, அப்போ ஸோ தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஒன் ஹூ லைக்ஸ் பிங்க் அப்படின்னா, இப்போ நமக்கு இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா மூணு இடம். இந்த எல்லோ பிடிச்சவர் வந்து ஜேவா இருக்கலாம், இல்லை ஜே இங்கே இருக்கலாம், ஜே இங்கே இருக்கலாம். அவருக்கு நேர் எதிரில் வந்து பிங்க் பிடிச்சவர் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? அப்போது நமக்கு மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் இங்கே இருக்குது. நம்ம எல்லா பாசிபிலிட்டியும் வந்து ஒரு தடவை நம்ம வரைஞ்சி பார்த்துடலாம். இதெல்லாம் நம்ம எக்ஸாமில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் குயிக்காக பண்ணிடலாம். இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பர்பஸ்க்காக கொஞ்சம் அதை வந்து மெதுவாக வந்து எழுதுகிறேன். இப்போ இங்கே வந்து எல்லோ, ஸோ ரெட் உள்ளவர் வந்து இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். என்னு எல்லு வந்து ரெட்டு பிடிச்சவராக இருக்கலாம். இது வந்து கே. ஓகே, ஸோ இங்கே என்ன அப்படின்னா, இப்போது கேவும் எல்லோவும் எல்லோவும் எதிரெதிரில் இருக்காங்க. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஜே உடைய தேர்ட் ரைட்டில் வந்து ஒன் ஹூ லைக்ஸ் பிங்க் இருக்காங்க. அப்போ எல்லு என்னு இது ரெட்டு இது கே இங்கே ஒருத்தர் வரணும், சரிங்களா? இப்போ இந்த எல்லோ பிடிச்சது வந்து கேவா இருக்கலாம். அப்போ இந்த எல்லோ பிடிச்சது வந்து மன்னிக்கணும், ஓகே சாரி. இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜே நெய்தர் லைக்ஸ் எல்லோ நார் ரெட்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து ஜே வர முடியாது, இல்லைங்களா? அப்போ ரெண்டு பாசிபிலிட்டி தான் ஜேக்கு. ஜே வந்து இங்கே இருக்கலாம், ஜே வந்து இங்கே இருக்கலாம். அப்படின்னா ஜே நெய்தர் லைக்ஸ் எல்லோ நார் ரெட்டு. அப்போது இங்கே வந்து எல் வந்து ரெட்டு, ஜேவோட ஆப்போசிட்டில் கே இருக்காரு, கேக்கு தான் வந்து பிங்க் பிடிச்சிருக்கு. இது ஒரு பாசிபிலிட்டி. இல்லை அப்படின்னா ஜே இங்கே இருக்காரு, சரிங்களா? ஜேவோட ஆப்போசிட்டில் என் இருக்காரு, அவருக்கு தான் வந்து பிங்க்கு பிடிச்சிருக்கு. இது ஒரு பாசிபிலிட்டி. இந்த தேர்ட் பாசிபிலிட்டி நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? ஸோ ஜேவோட ஆப்போசிட்டில் வந்து இங்கே என்னு, இங்கே அவருக்கு வந்து பிங்க்கு பிடிச்சிருக்குது. ஸோ இப்படி ஒரு இது இருக்குது. நம்ம அடுத்த கண்டிஷன் பார்க்கலாம். ஒன்லி ஒன் பர்சன் சிட்ஸ் பிட்வீன் ஜே அண்ட் த ஒன் ஹூ லைக்ஸ் ஒயிட்டு. அப்போது ஜே இங்கே இருக்கார் அப்படின்னா இங்கே உள்ளவர் வந்து ரெட்டு, ஓகே. ஸோ இங்கே உள்ளவருக்கு வந்து ஒயிட் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ளவருக்கு வந்து, பிகாஸ் இங்கே உள்ளவர் ரெட்டுன்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அப்போ இங்கே உள்ளவருக்கு வந்து ஒயிட் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, இப்போ ஜே இங்கே இருக்கார் அப்படின்னா ரெட்டு பிடிக்கிற ஆள் வந்து இங்கேயும், இவருக்கு வந்து ஒயிட் பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ ஜே இங்கே இருந்தாருன்னா இவருக்கு பிங்க் பிடிச்சிருக்கு அப்படின்னும் நம்ம எழுதலாம். அண்டு
ஒன்லி ஒன் பர்சன் சிட்ஸ் பிட்வீன் ஜே அண்ட் ஒன் ஹூ லைக்ஸ் எழுதி. ஸோ அதை நம்ம எழுதிட்டோம். ஓ சிட்ஸ் டு தி இம்மிடியட் லெஃப்ட் ஆஃப் ஒன் ஹூ லைக்ஸ் கிரீன். இப்போ ஓ வந்து இம்மிடியட் லெஃப்ட் ஆஃப் ஒன் ஹூ லைக்ஸ் கிரீன். இப்போ ஜே வந்து நம்ம என்ன கலர்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணல. கேவும் வந்து நம்ம வந்து கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. இப்போ ஓ, இப்போ ஓ எங்க வரலாம்? இந்த இதை பொறுத்த வரைக்கும் வந்து ஓ இங்க வரலாம். ஆனால் ஓ இங்க வந்து கிரீனுக்கு வந்துன்னா கிரீன் ஜேவோட ரைட்ல தான் அவர் இருக்கார். ஆனால் இங்க என்ன சொல்றாங்க, ஓ சிட்ஸ் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் ஒன் ஹூ லைக்ஸ் கிரீன். ஸோ இந்த பாசிபிலிட்டி வந்து ரூல்ட் அவுட். இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் வந்து ஜே கிரீனு, மறுபடியும் அந்த பாசிபிலிட்டி வந்து ரூல் அவுட் ஆயிருது. சரிங்களா, ஆல்டர்னேட்டா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாய்ஸ்க்கே வந்தோம்னா, இப்போ வந்து ஜேக்கு வந்து கிரீன் பிடிச்சது அப்படின்னா, நவ ஓ சிட்ஸ் லெஃப்ட் ஆஃப் திஸ் பர்சன், அப்போ ஓ வந்து எல்லோ, இன்னும் ஒருத்தர் யாரு எம். ஸோ இதுதான் வந்து நமக்கு, ஸோ இந்த ஆப்ஷனும் அவுட்டு, இந்த இதுதான் கரெக்டான இது. ஸோ நம்ம அது என்ன ஆர்டர் அப்படின்னு எழுதிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு கிளாரிட்டிக்காக அடுத்த இடத்துல கூட, ஸோ இதுதான் வந்து இந்த பொசிஷன் தான் வந்து, ஜஸ்ட் ஒன் செகண்ட், நமக்கு வந்து இதுதான் வந்து ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட், இதுதான் வந்து ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். சரிங்களா, இதை நம்ம அடுத்தடுத்துல இன்னும் கிளியராக வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ யாராரு, ஜே வந்து கிரீனு, ஓகே, என் வந்து ப்ளூ, எல் வந்து ரெட்டு, கே வந்து பிங்க், எம் ஒயிட், அண்டு ஓ எல்லோ. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹூ அமாங் தி ஃபாலோயிங் லைக்ஸ் கிரீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிரீன் வந்து ஜே தான் வந்து கிரீன். So, who among the following likes green? J with green. Answer option C. What is the position of J with respect to one who likes blue? So, இங்கே வந்தோம் அப்படின்னா ப்ளூ பிடிச்சது யாருன்னா என் தான். என் தான் இங்கே லெஃப்ட் அவுட்டு. ஸோ இவருக்கு தான் வந்து ப்ளூ பிடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து நெய்பர்ஸ். ஸோ இம்மிடியட் லெஃப்ட் இதுதான் வந்து ஆப்ஷன். இம்மிடியட் லெஃப்டில் இருக்கார் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ளூ. அவரோட இமீடியட் லெஃப்டில் ஜே இருக்கார். ஹவு மெனி பீப்புள் ஆர் சிட்டிங் பிட்வீன் த ஒன் ஹூ லைக்ஸ் பிங்க் அண்ட் எம் வென் கவுண்டர் ஃப்ரம் லெஃப்ட் டு லெஃப்ட் ஆஃப் எம். ஸோ பிங்கை பிடிச்சவங்களுக்கும் எம்முக்கும் நடுவில், இப்போ நம்ம மறுபடியும் இங்கே படத்துக்கு வந்தோம் அப்படின்னா பிங்க் பிடிச்சவங்களுக்கும் எம்முக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா தேர் இமீடியட் நெய்பர்ஸ். அப்போ பக்கத்தில் யாருமே இல்லை, அவங்க அடுத்தடுத்து இருக்காங்க அப்படிங்கும்போது, ஸோ இது வந்து நன் தான் வந்து இதுக்கு ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, ஹூ சிட்ஸ் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஓ அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஓ, த ஒன் ஹூ லைக்ஸ் ரெட், அதுதான் வந்து அதுக்குண்டான பதில். கடைசி கேள்வி, விச் ஆர் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் எம் அண்ட் எல். ஸோ எம் எல் எங்கே இருக்குன்னு ஒரு திரும்ப படத்தை பார்த்துடலாம். ஸோ எம்மு எல்லும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒருத்தர் வந்து இருக்கார். எம் வந்து எல்லுக்கு வலதுபுறம் இருக்கார். ஓகே, எம் வந்து எல்லுக்கு வலதுபுறம் இருக்கார். இதுதான் அங்கே கண்டிஷன். ஸோ இப்போ நம்ம கேள்விக்கு திரும்ப போனோம்னா, எம் சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எல். இல்லை, எம் வந்து வலதுபுறம் இருக்கார், அதனால் வந்து அவர் இடதுபுறம் இல்லை. ஸோ இது அவுட்டு. ஸோ தெர் ஆர் டூ பீப்புள் பிட்வீன், இல்லை ஒருத்தர் தான் இருக்காரு, அதனால இது செகண்ட் ஆப்ஷனும் இல்லை. நோ ஒன் சிட்ஸ் பிட்வீன் எம் அண்ட் என், இல்லை ஒருத்தர் இருக்காரு, அதனால அதுவும் இல்லை. எல் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் எம், இல்லை எம் தான் வந்து ரைட்டில் இருக்காரு. ஸோ இதுவும் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து நன் ஆஃப் தி அபவ். ஸோ இது நம்ம என்ன ஆன்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் சாரி ஆப்ஷன் சி, டி, பி, ஏ அண்ட் இ, இதுதான் வந்து இந்த ஐந்து கேள்விகளுக்கு உண்டான பதில். இப்போ அடுத்த டைப்பு போயிடலாம். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் டைப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டு பார்ட் இருக்கு.
அதுல வந்து ஒரு ரெண்டு கன்க்ளூஷன் இருக்கு. எந்த கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணுது பண்ணல அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லணும். இப்போ இது வந்து நீங்க ஒவ்வொன்னா டோட்டலா எடுத்து நீங்க கன்சிடர் பண்றதை விட கேட்கிற கன்க்ளூஷன் வந்து அதுல வருதான்னு கூட நீங்க பார்க்கலாம். இப்போ நமக்கு இங்க என்ன தெரியணும், ஆர் கிரேட்டர் தென் டியா இல்லையா அப்படின்னு வந்து தெரியணும். அதாவது எல்லா கண்டிஷன்லயும் இது ட்ரூவா இருக்கணும். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து சி வந்து ரெண்டுன்னு வச்சுக்குவோம், பி ஒன்னு டி மூணு. இப்போ இது வந்து நான் அப்சல்யூட் நம்பர்ஸ் இன்டிஜர்ஸ் எடுத்திருக்கேன், இது வந்து டெசிமல் வேல்யூவாகவும் இருக்கலாம் இல்லைங்களா. அண்டு பியை விட ஏ கிரேட்டர் அப்படிங்கும் போது ஏ வந்து டூவாகவும் இருக்கலாம், 1.1 இருக்கலாம். ஸோ மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்தோம்னா சி டூன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இ வந்து 3 இருக்கலாம், 2.1 இருக்கலாம், ஆர் வந்து 4 இருக்கலாம், இல்லை 2.1 இருக்கலாம். ஓகே. அண்டு எஃப் வந்து லெஸ் தென் 1.9 இருக்கலாம், இல்லை 1 இருக்கலாம், எனி பாசிபிலிட்டி சரிங்களா. இப்போ கேள்வி என்னன்னா, ஆர் கிரேட்டர் தென் டியான்னு கேட்குறாங்க. ஆர் கிரேட்டர் தென் டியானா நாட் ஷியர். ஏன்னா இப்போ ஆர் 2.1 வந்ததுன்னா இங்கே டி 3 இருக்கலாம், அப்போ ஆர் வந்து லெஸ் இதே வந்து ஆர் 4 இருந்து டி 3 இருந்ததுன்னா ஆர் கிரேட்டர். ஸோ இது வந்து கன்க்ளூஷன் வந்து 1 டஸ் நாட் ஃபாலோ. ஸோ அது ஷியூராக நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி எஃப் லெஸ் தென் ஏவான்னு கேட்குறாங்க. இப்போ எஃப் வந்து 1 இருந்ததுன்னா அது வந்து லெஸ் தென் ஏவா இருக்கலாம். இதே எஃப் வந்து 1.9 அண்ட் ஏ 1.1னா எஃப் வந்து கிரேட்டர் தென் ஏ. ஸோ இதுவும் கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோ. ஸோ இதுக்கு உண்டான சரியான பதில் என்னன்னா ஆப்ஷன் டி, நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் 2 ஃபாலோஸ். இதுதான் வந்து இந்த 6th கேள்விக்கு உண்டான பதில். இப்போ அடுத்த கேள்வி போயிடலாம். இது ரிலேட்டிவ்லி ஈஸியான கேள்வி. ஸோ இங்கே என்ன அப்படின்னா, இசட் வந்து கிரேட்டர் தென் எக்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இசட் அண்ட் எக்ஸ் எங்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது எக்ஸும் ஒய்யும் சேம் சரிங்களா. அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஆல்டர்னேட்டாக எக்ஸ்னு எழுதிக்கலாம், எக்ஸு கிரேட்டர் தென் டியும் இசட்டும் சேம். அப்போது ஸோ டியும் இசட்டும் சேமும் போது இங்கே நீங்கள் வந்து இசட் போட்டுக்கலாம், எக்ஸும் ஒய்யும் சேமும் போது இங்கே எக்ஸ் போட்டுக்கலாம். அப்போ எனக்கு ரிலேஷன் என்ன, எக்ஸ் கிரேட்டர் தென் இசட். ஓகே. ஸோ இந்த கன்க்ளூஷன் கரெக்டாக, அப்போ இந்த கன்க்ளூஷன் டெஃபினட்டாக தப்பு, இந்த கன்க்ளூஷன் டெஃபினட்டாக தப்பு. அதே மாதிரி வி லெஸ் தென் ஒய்யான்னு கேட்குறாங்க. இப்போது வி லெஸ் தென் எக்ஸும் ஒய்யும் சேம் தான். அப்போ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஒய் போட்டுக்கலாம். அப்புறம் வி லெஸ் தென் டபிள்யூ லெஸ் தென் ஒய்ங்கும் போது வி லெஸ் தென் ஒய். ஸோ இது வந்து டெஃபினெட்லி கரெக்டு, டெஃபினட்டாக கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 2. அப்போது இதுக்குண்டான சரியான பதில் ஆப்ஷன் பி, ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். அதுதான் 7th கேள்விக்குண்டான பதில். இப்போ 8th கேள்வி. ஸோ இ கிரேட்டர் தென் பியான் வந்து கேட்குறாங்க. இப்போ இ கிரேட்டர் தென் பியானா, இப்போ வந்து சி இருக்கு, சியை விட வந்து அதாவது பி இருக்கு, சி இருக்கு, சியை விட இ பெருசு இங்கே இருக்கு இல்லைங்களா, இ சியை விட இ பெருசு. ஸோ விச் மீன்ஸ் பியை விட இ வந்து பெரிய நம்பர். ஓகே, பெரிய வேல்யூ. அப்போ இ கிரேட்டர் தென் பி, அது கரெக்டு சரிங்களா. அண்டு ஏ கிரேட்டர் தென் டியான்னு கேட்குறாங்க. ஏ வந்து கிரேட்டர் தென் டியா அப்படின்னா நமக்கு வந்து அது உறுதியாக வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பியோட வேல்யூ 1 வச்சுக்குவோம், ஏவோட வேல்யூ 2 வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ இது வந்து 3 இருக்கலாம் அல்லது 2.1 இருக்கலாம். இங்கே வந்து ஏவோட வேல்யூ 2 இருக்கலாம், 4 இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அப்போ இது 4 இருந்தால் அதிகம், ஆனால் 2 இருந்தால் வந்து டியை விட குறைவு. ஸோ நமக்கு அது ஷியூராக தெரியாது. ஸோ இந்த கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோ. ஸோ கன்க்ளூஷன் 1 மட்டும்தான் ஃபாலோஸ். ஆப்ஷன் ஏ தான் வந்து அதுக்குண்டான பதில். 8th கேள்வி. அடுத்தது 9th கேள்வி. ஜே லெஸ் தென் டியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து ஆறும் ஒய்யும் ஈக்குவல். ஸோ ஆறு ஒய்யும் ஈக்குவலுங்கும் போது ஆரோட இடத்துல வந்து ஒய் வந்து போட்டுக்கலாம். அண்டு ஜே லெஸ் தென் ஆர்னா ஜே லெஸ் தென் ஒய், அதுவும் சரி சரிங்களா. அண்டு ஓகே சாரி, இப்போது ஜேவும் டீயும் தானே கம்பேரிசன். இப்போ இந்த ஜே ஆர் அப்படியே எடுத்துக்கலாம், ஆரை விட டீ பெருசுன்னு சொல்லியிருக்காங்க, ஆரை விட டீ பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜே ஜேவை விட ஆர் பெருசு, ஆரை விட டி பெருசுங்கும் போது ஜே கிரேட்டர் தென் டி, இது கரெக்ட். ஸோ கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ்.
எம் கிரேட்டர் தென் ஒய்யா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து கே ஈக்குவல் டு எம், இப்போ இங்கே திரும்ப அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். எம் வந்து கிரேட்டர் தென் ஒய்யா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கேவும் எம்மும் வந்து சேம் தான். ஸோ இங்கே கேக்கு பதிலாக வந்து எம் எழுதிக்கலாம். அண்டு இந்த எம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரை விட வந்து பெருசு. அண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து ஒய் கூட கேட்டிருக்காங்க. ஒய்யும் ஆரும் சேம் தான். அப்போது இது வந்து ஒய் கிரேட்டர் தென் எம் அப்படின்னு எழுதலாம். ஸோ எம் வந்து சாரி ஒய் லெஸ் தென் எம் அப்படின்னு எழுதலாம். அப்போது எம் வந்து கிரேட்டர் தென் ஒய். ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ போத் கன்க்ளூஷன் ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ், போத் கன்க்ளூஷன் ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ். இதுதான் வந்து ஒன்பதாவது கேள்விக்கு உண்டான பதில். இப்போ பத்தாவது கேள்வி வந்து கோடிங் டி கோடிங் கேள்வி. ஐம் சாரி, இது கோடிங் டி கோடிங் கிடையாது, இது வந்து ஆடு ஒன் அவுட். ஓகேங்களா, இந்த அஞ்சு ஆப்ஷனில் வந்து நாலு ஆப்ஷன் வந்து ஒரே மாதிரி இருக்குது, ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்குது, அது எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போது இது வந்து ஒரு அர்த்தமுள்ள ஆங்கில வார்த்தைகளாக இருந்ததுன்னா அந்த அர்த்தத்தை வச்சு நம்ம வேறுபடுத்தலாம். சரிங்களா, அந்த மாதிரி நம்ம நிறைய கேள்விகள் வந்து வேறு எக்ஸாம்ஸ்லேயே பார்த்துருக்கோம், இந்த எக்ஸாம்லேயே பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இங்கே வந்து இந்த அர்த்தத்தை வச்சு நம்ம பண்ண முடியாது. ஸோ அப்போ என்னவா இருக்கலாம், ஒரு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர், ஆல்பபெட்டிக்கல் சீக்வன்ஸில் இதோடைய பொசிஷன் அதை பேஸ் பண்ணி கூட இருக்கலாம். ஸோ நம்ம அந்த ஆல்பபெட்டிக்கல் சீக்வன்ஸை வந்து வச்சுக்குவோம். நம்ம வந்து குயிக்காக வந்து முக்கியமாக ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக முக்கியமான ஆல்பபெட்ஸ் மட்டுமாவது வந்து பொசிஷன் பேஸ் பண்ணி நம்பர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போது இந்த எக்ஸ் எக்ஸ் எஸ் எக்ஸ் டிஒய் அப்படிங்கிறது என்னென்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 19 24 20 25, இதுதான் வந்து இதோடைய நம்பர். சிஹெச்எஃப்கே அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 8 6 11. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா 15 20 18 23, ஏதோ ஒரு சீக்வன்ஸ் தெரியுது இல்லைங்களா. இஜேஹெச்எம் அப்படிங்கிறது வந்து 5 10 8 13. எல்கியூஓடி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா 12 17 15 20. இப்போ நமக்கு இதில் என்ன தெரியுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பொசிஷன் செகண்ட் பொசிஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து செகண்டுக்கு வந்து +5. அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து வந்து மூணாவது பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா +3. அப்புறம் நாலாவது பொசிஷன், மூணாவதுலேருந்து நாலாவது பொசிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா +5. இதுதான் வந்து சீக்வன்ஸ். எக்ஸப்ட் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்னென்னா இங்கே ஏ மட்டும் மாறுபாடாக இருக்குது. ஏல என்ன ஆகுது, இந்த ஃபஸ்ட்லேருந்து மூணாவது இது போகிறது வந்து +3க்கு பதிலாக +1, 19 20 போகுது. ஸோ அதனால தான் அதுதான் ஆட் ஒன் அவுட். மற்ற நாலு ஆப்ஷனுமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ பத்தாவது கேள்விக்கு உண்டான பதில் வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அதான் பத்தாவது கேள்விக்கு உண்டான பதில். அடுத்தது மறுபடியும் வந்து ஒரு அனலிட்டிக்கல் ரீசனிங். இப்போ வந்து என்னென்னா ஒரு ஆறு பாக்ஸு ஒரு ஸ்டாக் ஆர்டரில் வந்து வைக்கிறாங்க. ஸ்டாக்னா ஒன்று மேலே ஒன்று வந்து வைக்கிறது, இந்த மாதிரி வந்து வைக்கிறது சரிங்களா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஈச் ஒவ்வொரு பாக்ஸும் வேறு வேறு கலரு. ஏவுக்கும் பிக்கு நடுவில் ரெண்டு பாக்ஸ் தான் இருக்குது. பிளாக் பாக்ஸஸ் கெப்ட் இமீடியட்லி அபவ் பி, ஒன்லி டூ பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் பிளாக் பாக்ஸ் அண்ட் சி. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மறுபடியும் வந்து நம்ம வந்து ஸோ 1 2 3 4 5 6, இந்த இடத்துல நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டாக கூட நான் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி நான் கொஞ்சம் குயிக்காக சால்வ் பண்ண முடியும்னா அது எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் இந்த இடத்துல வந்து ரெண்டு கண்டிஷனை வந்து நம்ம ஒன்றா கன்சிடர் பண்ணால் ஓரளவுக்கு சீக்கிரம் அதை ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ நான் ஒவ்வொரு நீங்கள் வந்து தேவையான இடத்துல வந்து இதை பாஸ் பண்ணி கண்டிஷன்ஸை வந்து பார்த்துக்குங்க, நீங்களும் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கூட நீங்கள் என்னோடய சொல்யூஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ இந்த வீடியோ சாரி இந்த ஸ்க்ரீன் இதையும் நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகே. இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, டூ பாக்ஸஸ் ஆர் தேர் பிட்வீன் ஏ அண்ட் பி. அப்போது எப்படி வரலாம் அப்படின்னா இப்போ வந்து ஏ ரெண்டு பாக்ஸு அப்புறம் வந்து பி இப்படி இருக்கலாம். இல்லை இன்னொரு பாசிபிலிட்டி என்ன, பி சரிங்களா ரெண்டு பாக்ஸு அப்புறம் ஏ இப்படியும் இருக்கலாம். ஸோ ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது இல்லைங்களா. அப்புறம் பிளாக் பாக்ஸ் இஸ் கெப்ட் இமீடியட்லி அபவ் பி. அப்போது இந்த இடத்துல பிளாக் பாக்ஸ் வரலாம்,
இந்த ஃபஸ்ட் ஆர்டரில், சாரி செகண்ட் ஆர்டரில், இல்லை இந்த இடத்துல பிளாக் பாக்ஸ் வரலாம், இந்த இடத்துல பிளாக் பாக்ஸ் வரலாம். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி. அது ரெண்டாவது, அதாவது அது வந்து நாலாவது ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலாக. அது ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஜென்ரிக்கான ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் மூணு நாலு நம்ம சேர்த்து கன்சிடர் பண்ணுறோம். நான் அஞ்சாவது ஸ்டேட்மெண்ட் என்ன, ரெண்டு பிளாக் பாக்ஸுக்கும் சிக்கு நடுவில் ரெண்டு பாக்ஸ் இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. சி வந்து பாட்டமில் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் எடுத்துட்டோம்னா பிளாக்குக்கும் சிக்கு நடுவில் ரெண்டு இது அப்படின்னா, இப்போ இது நாலு பிளேஸ் ஆயிடுச்சுங்களா. இப்போது இந்த இடத்துல சி வரலாம், இப்போ இந்த இடத்துல வந்து சி வரலாம், ஆனால் இது கிடையாது, ஏன்னா சி இஸ் நாட் இந்த பாட்டம்னு சொல்லிட்டாங்க. அப்போது பிளாக்கு ரெண்டு பிளேஸ் அபவ் இங்கே சி வரலாம். ஸோ இது ஒரு கேஸ் சரிங்களா, பிளாக்கு ரெண்டு பிளேஸ் அபவ் அதுக்கு சி வரலாம். இல்லை பிளாக்கு இந்த கேஸில் என்னென்னா ரெண்டு பிளேஸ் பிலோ அதில் வந்து சி வரலாம். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி, இப்போவும் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு நம்மகிட்ட. ஸோ அதுக்கு சி இஸ் நாட் கெப்ட் இந்த பாட்டம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டோம். ஒன்லி ஒன் பாக்ஸ் இஸ் கெட் பிட்வீன் சி அண்ட் எல்லோ கலர் பாக்ஸ், பாக்ஸ் பி இஸ் நாட் எல்லோ கலர் பாக்ஸ். இதுதான் அடுத்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது சிக்கும் எல்லோ கலர் பாக்ஸுக்கும் நடுவில் ஒரு பாக்ஸ் இருக்கு, பி வந்து எல்லோ கலர் பாக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சிக்கும் ஓகே. ஸோ இதில் இந்த சீக்வன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓகே எல்லோ ஒரு பாக்ஸ் இருக்கோம்னா இந்த இடத்துல எல்லோ சி எல்லோ ஓகே. ஸோ இங்கே வந்து என்னென்னா பி எல்லோ கலர் பாக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே பி இந்த இடத்துல பி வராது, சாரி இந்த இடத்துல வந்து எல்லோ வராது. ஸோ இங்கே ஒரு ஏ கேப்பு, அப்புறம் இங்கே ஒரு எல்லோ. ஸோ இது ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இன்னும் அந்த ரெண்டு பாசிபிலிட்டி அலைவாக இருக்குது. அப்புறம் ஒன்லி டூ பாக்ஸஸ் ஆர் தேர் பிட்வீன் எல்லோ கலர் பாக்ஸ் அண்ட் கிரீன் கலர் பாக்ஸ், அது ஒரு கண்டிஷன். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, கிரீன் கலர் பாக்ஸ் இஸ் கெப்ட் அபவ் எல்லோ கலர் பாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது அபோவ்னா அது உடனே மேலே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அபோவ் அவ்வளோதான் சரிங்களா. ஸோ கண்டிஷன் நான் மறுபடியும் சொல்கிறேன், கிரீன் ஒன்லி டூ பாக்ஸஸ் ஆர் தேர் பிட்வீன் எல்லோ கலர் பாக்ஸ் அண்ட் கிரீன் கலர் பாக்ஸ். அப்போது எல்லோ இங்கே இருக்குது, கிரீன் வந்து ஓகே. ஸோ கிரீன் வந்து அபோவ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கிரீன் வந்து இங்கே வர முடியாது, எல்லோ இங்கே இருக்குது, ரெண்டு இதுக்கு மேலே கிரீன் இங்கே வரலாம் ஓகே. இல்லை எல்லோ இங்கே இருக்குது, ரெண்டு இதுக்கு மேலே இந்த இடத்துல கிரீன் வரலாம் ஓகே. ஸோ இது ரெண்டும் வந்து பாசிபிலிட்டி, ஏன்னா கிரீன் வந்து அபோவ்னு சொல்லிட்டாங்க. ஸோ கிரீன் வந்து பிலோ வர வந்து, அதாவது அபோவ் கிரீன் வந்து மேலே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கிரீன் கலர் பச்சை கலர் வந்து கீழே வர வாய்ப்பு இல்லை. ஒன்லி ஒன் பாக்ஸ் இஸ் கெப்ட் பிட்வீன் கிரீன் கலர் பாக்ஸ் அண்ட் ரெட் கலர் பாக்ஸ் ஓகே. ஸோ கிரீன் வந்து, ஸோ இங்கேயும் வந்து ஒன் பாக்ஸஸ் பிட்வீன், இங்கே வந்து பிளாக்னு தெரிஞ்சிச்சு, இங்கே வந்து ஸோ ஏ வந்து ரெட்டாக இருக்கலாம், இங்கேயும் வந்து ஏ வந்து ரெட்டு ஓகே. ஸோ ஒன் பாக்ஸ் பிட்வீன் ரெட்டு. ஒன்லி த்ரீ பிக்ஸ் பாக்ஸஸ் ஆர் தேர் பிட்வீன் டி அண்ட் தி ஆரஞ்சு கலர் பாக்ஸ் ஓகே. மன்னிக்கணும், ஒன் பாக்ஸஸ் டி இஸ் கெப்ட் இமீடியட்லி பிலோ ரெட் கலர் பாக்ஸு. ஸோ ரெட் கலர் பாக்ஸு கீழே வந்து உள்ளது டி. ஸோ இங்கேயும் டி, இங்கே எல்லோ டி, இங்கேயும் எல்லோ டி ஓகே. ஒன்லி த்ரீ பிக்ஸ் பாக்ஸஸ் ஆர் பிட்வீன் டி அண்ட் தி ஆரஞ்சு கலர் பாக்ஸ் ஓகே. ஸோ டி அண்ட் தி ஆரஞ்சு கலர் பாக்ஸ்னா இங்கே ஏற்கனவே வந்து த்ரீ பாக்ஸஸ் ஆர் பிட்வீன் சரிங்களா. ஸோ இந்த பாசிபிலிட்டி, இந்த முதல் பாசிபிலிட்டி வந்து இது ரூல்ட் அவுட்டு. ஸோ அப்போ பி வந்து ஆரஞ்சு கலர் பாக்ஸ், மூணு பாக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கண்டிஷன் ஒன்லி த்ரீ பாக்ஸஸ் ஆர் தேர் பிட்வீன் டி அண்ட் தி ஆரஞ்சு கலர் பாக்ஸ், பதிமூணாவது கண்டிஷன் வந்து இப்போ நான் பார்த்துருக்கேன். அப்புறம் இஎஸ் கெப்ட் அபவ் தி ஆரஞ்சு கலர் பாக்ஸ், அபோவ்னா இமீடியட்லி அபோவ் அவசியம் கிடையாது. பதினாலாவது கண்டிஷன் இஎஸ் கெப்ட் அபவ் தி ஆரஞ்சு பாக்ஸ், இமீடியட் அபோவ் அர்த்தம் கிடையாது. ஸோ அபோவ், ஸோ அது வந்து ஆன்சர் ஆப்ஷன் இ. அப்புறம் ப்ளூ கலர் பாக்ஸஸ் கெப்ட் பிலோ இ, ப்ளூ கலர் பாக்ஸஸ் கெப்ட் பிலோ இ. ஸோ இது கிரீனு, அப்போ சீதா வந்து ப்ளூ கலர் பாக்ஸ், சீதா வந்து ப்ளூ கலர் பாக்ஸ். அப்போ நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்குது, என்னென்ன ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இ இருக்குது பிளாக் கலர் டாப்பில் இருக்குது, அப்புறம் வந்து பி ஆரஞ்சு கலர், அப்புறம் வந்து எஃப் அது வந்து கிரீன் கலர், சி ப்ளூ கலர், ஏ ரெட் கலர், டி எல்லோ கலர். இதை தான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கூடிய அரேஞ்ச்மெண்ட் சீக்வன்ஸ். ஸோ ஃபோர் ஆஃப் தி ஃபைவ் ஆர் அலைக் இன் அ செட்டன் வே, ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட்டு. இப்போ இங்கே என்னென்னா கிரீன் ஏ,
நீங்கள் மறுபடியும் இங்கே போய் அந்த அரேஞ்ச்மெண்ட்டை வந்து பாருங்கள். க்ரீன் ஏ சொல்கிறாங்க, ஒரு கேப் இருக்குது. ரெட் இ சொல்கிறாங்க, ரெட்டும் ஈயும், ரெட் அண்ட் இ வந்து பார்த்தீங்கன்னா மூணு கேப் இருக்குது. பிளாக் அண்ட் எஃப், பிளாக் அண்ட் எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது. பிளாக் அண்ட் எஃப் அது எல்லாமே வந்து பிளாக் மேலே, அதாவது இதில் வந்து பார்த்தோம் சிம்பிளாக சொல்லணும்னா க்ரீன் அண்ட் ஏ ஒரு கேப்பு க்ரீன் மேலே இருக்குது, பிளாக் அண்ட் எஃப் ஒரு கேப் பிளாக் மேலே இருக்குது, ப்ளூ அண்ட் டி ஒரு கேப் ப்ளூ மேலே இருக்குது, ஆரஞ்சு அண்ட் சி ஒரு கேப்பு ஆரஞ்சு மேலே இருக்குது. ஸோ இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு, சாரி, ரெட் அண்ட் இ வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணு கேப் இருக்குது அண்ட் இ வந்து மேலே இருக்குது. ஸோ இதுதான் ஆட் ஒன் அவுட். ஸோ ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபார் க்வெஸ்சன் நம்பர் 11. So which of the following statements is true? No box is kept below D. நம்ம இங்க திரும்ப அதை பாத்துங்க. No box is kept below D. அது கரெக்ட். No box is kept between black box and B. அதுவும் கரெக்ட். F is kept above C. அதுவும் வந்து சரி. Only two boxes are there between orange and A. அதுவும் சரி. So answer வந்து இதுக்கு option E. All the above. Answer option E. How many boxes are there between how many boxes are there below the blue color box? Blue கீழே ரெண்டு இருக்கு சரிங்களா, ரெட் கலர் பாக்ஸும் எல்லோ கலர் பாக்ஸும். அடுத்த கேள்வி, as many boxes are kept between yellow color box and the orange color box? So yellowக்கும் ஆரஞ்சு நடுவில் மூணு இருக்கு. As between A and E. A and E. E வந்து blue box. So answer option வந்து A, blue box. ஓ மன்னிக்கணும் மன்னிக்கணும், ஐம் சாரி. ஸோ எல்லோ அண்ட் ஆரஞ்சு இல்லைங்களா, ஒரு நிமிஷம், ஐம் சாரி. திரும்ப இங்கே வந்துடுறேன். ஸோ கேள்வி என்ன அப்படின்னா, ஆஸ் மெனி பாக்ஸஸ் பிட்வீன் எல்லோ அண்ட் ஆரஞ்சு, எல்லோ அண்ட் ஆரஞ்சு மூணு இருக்கு, அண்ட் தி பிட்வீன் ஏ அண்ட் ஏ அண்ட் இ. ஸோ அது பிளாக் கலர் பாக்ஸ், இ தான் பிளாக் கலர் பாக்ஸ் தான் ஆன்சர். ப்ளூ இல்லை, பிளாக் கலர் பாக்ஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, பி தான் வந்து இதுக்கு ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி வந்து விச் பாக்ஸ் இஸ் கெப்ட் இமிடியட்லி அபவ் த ரெட் கலர் பாக்ஸ்? அதுதான் வந்து ப்ளூ ஆன்சர், ஆப்ஷன் பி ப்ளூ ஆன்சர் சரிங்களா. ஸோ இது ஆன்சர் சாய்ஸஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி, அதுக்கப்புறம் வந்து E, D, B and B. ஸோ இதுதான் வந்து இந்த செட்டுக்கு உண்டான பதில். அடுத்தது ஒரு கோடிங் டிகோடிங் கேள்வி. சி கோடிங் டிகோடிங் இங்கே வந்து நான் தான் வந்து இந்த பேசேஜை வந்து உடைச்சு நாலு பாட்டாக பிரிச்சிருக்கேன். உங்களுக்கு அங்கே வந்து இந்த மாதிரி இருக்காது சரிங்களா. நீங்கள் வந்து இது வந்து விர்ச்சுவலாக வந்து நீங்களாக மனசில் வந்து நீங்கள் வந்து அதை பிரேக் பண்ணிக்கணும். So, millennials are driving growth na is written as SMFIJQZH அப்படினா. So, first one the English language la irukku is written as the code language சரிங்களா. So, இது வந்து நாலு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. So, இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ மில்லேனியல்ஸ் அப்படின்னா எஸ்எம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஆங்கிலத்துக்கும் தமிழுக்குமே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரே ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ஆங்கிலத்திலையும் அதை வந்து மொழிபெயர்த்து தமிழ்லையும் சொல்கிறோம் அப்படின்னா, ஆங்கிலத்தில் முதல் வார்த்தையாக வர்றது நாட் நெசசர்லி வந்து தமிழ்லையும் முதல் வார்த்தையாக வர வாய்ப்பு இல்லை இல்லைங்களா. அதனால் ஸோ இதை அப்படியே எடுத்துக்க முடியாது. அப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, காமனாக என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு மூணாவது ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. டிரைவிங் வந்து காமனாக இருக்குது இல்லைங்களா, டிரைவிங் வந்து காமனாக இருக்குது. கோடிங் லாங்குவேஜில் என்ன காமனாக இருக்குது, எஸ்எம் காமனாக இருக்குது. அப்போ எஸ்எம்னா டிரைவிங். ஓகே, ஸோ டிரைவிங்னா எஸ்எம். ஓகே ரைட். அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் காமனாக இருக்கா, இப்போ அடுத்த ரெண்டாவது நாலாவது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் காமனாக இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து காமனாக இருக்குது. ஸோ ரெண்டும் நாலும் வந்து என்ன காமனாக இருக்குது, இஎல் காமனாக இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ்னா இஎல், இண்டஸ்ட்ரீஸ்னா இஎல். அதே மாதிரி ரெண்டும் ஸ்டேட்மெண்ட் டூ அண்ட் ஸ்டேட்மெண்ட் த்ரீ பார்த்தீங்கன்னா செவரல் வந்து காமனாக இருக்குது. கோடிங்கில் வந்து என்ன காமனாக இருக்குது, பிஏ காமனாக இருக்குது ஓகேங்களா. ஸோ செவரல்னா பிஏ, செவரல்னா லைக் பிஏ. இப்படி வந்து நம்ம காமனான இதை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டுக்கும் ஃபோர்த்துக்கும் வந்து ஆர் காமன், ஆறுங்கிற வேர்டு வந்து காமன் ஃபஸ்ட்டுக்கும் ஃபோர்த்துக்கும்.
அப்போது ஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜேக்யூ, இந்த ஜேக்யூ சரிங்களா. ஸோ ஜேக்யூ தான் வந்து ஆர். ஸோ இது மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லலாம் சரிங்களா. அதே மாதிரி க்ரோத் இருக்கு இல்லைங்களா. ஸோ க்ரோத் ஒன் அண்ட் டூ அது வந்து எது காமன் அப்படின்னு பார்த்தோன்னா எஃப்ஐ. ஓகே, ஸோ க்ரோத்னா எஃப்ஐ. இந்த மாதிரி நம்ம காமனான இதை வந்து எடுத்துக்கலாம். பட் ஃபஸ்ட் வந்து கேள்விகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு வர்றது தான் வந்து ஒரு சரியான முறையாக இருக்கும். ஸோ வாட் இஸ் அ கோட் ஃபார் டிரைவிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிரைவிங்கோடைய கோட் என்ன அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம். எஸ்எம், எஸ்எம் தான் வந்து அதுக்குண்டான கோட். ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, பிஏஜேக்யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் விச் ஆர் தி ஃபாலோயிங். நம்ம அதுவும் ஏற்கனவே எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். பிஏ வந்து செவரல், ஓகே, அண்டு ஜேக்யூங்கிறது வந்து ஆர். ஸோ செவரல் ஆர் இல்லை ஆர் செவரல் அப்படின்னு வரணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆர் செவரல், ஆர் செவரல் சரிங்களா. ஸோ அதை நம்ம முன்னாடி எடுத்துட்டோம். வாட் இஸ் அ கோட் ஃபார் செல்ஃப் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ செல்ஃபுங்கிற வார்த்தை வந்து எங்கே இருக்குது, மூணாவது ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. இப்போ செவரல்ங்கிறது வந்து பா அப்படின்னு எடுத்துட்டோம், டிரைவிங்கிறது எஸ்எம்னு எடுத்துட்டோம். இப்போ செல்ஃபுக்கும் கார்ஸுக்கும் வந்து காமனான வேர்டு எதுவும் இல்லை சரிங்களா. ஸோ செல்ஃபுக்கு கா இதுக்கும் காமனான வேர்டு இல்லைங்கும்போது இந்த ரெண்டு வார்த்தை டிஜி ஹெச்ஒய் இதில் எது வேணாலும் வந்து டிரைவிங்காக மன்னிக்கணும் செல்ஃபாக வந்து இருக்கலாம். ஸோ செல்ஃப் அப்படிங்கிறது வந்து ஹெச்ஒயாகவும் இருக்கலாம் இல்லை டிஜியாகவும் இருக்கலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இ அதுதான் வந்து. ஸோ போத் ஆர் பாசிபிள், ரெண்டில் எது வேணாலும் இருக்கலாம், நமக்கு கன்க்ளூசிவாக தெரியாது. ஸோ ஹெச்ஒய் ஆர் டிஜி அதுதான் அதுக்குண்டான பதில். அடுத்த கேள்வி என்னென்னா, அதே கோடிங் லாங்குவேஜில் எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து இஸ் கோடட் அஸ் ELKSVR அப்படின்னா ஃப்ரம் ஹோப்ஃபுல் மில்லனியல்ஸுங்கிறது எப்படி கோட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது வந்து இஎல் அப்படின்னு பார்த்துட்டோம். இண்டஸ்ட்ரீஸ் வந்து இஎல் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து இஎல் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம். அப்புறம் ஸோ ஃப்ரம் அப்படிங்கிறது ஓகே, திரும்ப நம்ம இங்கே போயிடலாம். ஸோ இண்டஸ்ட்ரீஸுங்கிறது வந்து இயல்னு பார்த்துட்டோம். எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆர் வந்து ஜேக்யூ இல்லைங்களா. ஆர் வந்து ஜேக்யூ. ஸோ எக்ஸ் ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ஹோப்ஃபுல் வந்து கேஎஸ் அண்ட் என்டி, கேஎஸ் அண்ட் என்டி. ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் ஸோ இங்கே திரும்ப அந்த கேள்விக்கு வந்துடலாம். ஃப்ரம் ஹோப்ஃபுல் மில்லேனியல்ஸ் அப்படின்னா ஹோப்ஃபுல் அப்படிங்கிறது வந்து கேஎஸ்ஆர் இருக்கலாம் இல்லை என்டிஆர் இருக்கலாம். ஓகே, கேஎஸ்ஆர் இருக்கலாம் என்டிஆர் இருக்கலாம் ஹோம்ஃபுல்லுங்கிறது. ஃப்ரம் அப்படிங்கிறது வந்து ஓகே, அண்ட் இங்கே வந்து இங்கே கேஎஸ் இருக்கு இல்லைங்களா. அப்போது எக்ஸ்பர்ட்ஸுங்கிறது வந்து கேஎஸ், அப்போது ஹோப்ஃபுல்லுங்கிறது வந்து என்டி, அப்போ கேஎஸ் கிடையாது, ஹோப்ஃபுல்லுங்கிறது வந்து என்டி. அப்போது நமக்கு வந்து இந்த ஆப்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறது இஎல் அப்படின்னா அப்போ விஆர் அப்படிங்கிறது வந்து ஃப்ரம். ஓகே, ஸோ ஃப்ரம் அப்படின்னு வேணும்னா ஸோ விஆர் இருக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன், இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து அவுட்டு. ஸோ ஆப்ஷன் பிடிஇ மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி நமக்கு என்டி இருக்கணும், அப்புறம் விஆரும் என்டியும் இருக்கிறது இந்த ஆப்ஷன் தான். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர், ஆன்சர் ஆப்ஷன் டி. So VR, ZH and NT, answer option D. So இது வந்து நீங்கள் காமனான வேர்ட்ஸை வச்சு அதை கோட் பண்ணி அட்டன் பண்ணிடலாம். அதுதான் இந்த கேள்வி. இப்போ அடுத்த செட் மறுபடியும் வந்து ஒரு அனாலிட்டிக்கல் ரீசனிங். இதில் பார்த்தோம் அப்படின்னா
அஞ்சு பேர் இருக்காங்க, ட்ரெஸ் வாங்க போறாங்க, மினிமம் 1000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு 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 சீக்வன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் எதுவும் இல்லை. ஓகே, இவ்வளோதான் சரிங்களா. இப்போ ஸோ இதை நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சி பாட்ட ட்ரெஸ், ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ஜென்ரிக் ஸ்டேட்மெண்ட்ஸு, அப்புறம் சி பாட்ட ட்ரெஸ் இமீடியட்லி ஆஃப்டர் ஒன் ஹூ ஸ்பெண்ட் 1600 சொல்லியிருக்காங்க. ஒன்லி 1% பாட்ட ட்ரெஸ் பிட்வீன் சி அண்ட் டி ஃபைன். அப்புறம் ஒன்லி 3 பீப்புள் பாட் தி ட்ரெஸ் பிட்வீன் டி அண்ட் ஒன் ஹூ பாட் த ட்ரெஸ் ஃபார் 2100. சி, இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து இதை நம்பர் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது 1, 2, இது ரெண்டு ஜென்ரிக்கு, இது 3, இது 4, 5, 6, 7, 8, 9. இப்போ இந்த 9 ஸ்டேட்மெண்ட்டில் 5th ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 5th ஸ்டேட்மெண்ட் என்ன, டியும் 2500 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கினதுக்கு நடுவில் 3 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மொத்தமாகவே 5 பேர் தான் அப்படிங்கும்போது, டி 3 பேர் 2100 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கினவர், இல்லை 2100 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கினவர் 3 பேர், அதுக்கப்புறம் டி. ஸோ இது ரெண்டு ஆர்டர் தான் வந்து பாசிபிள் சரிங்களா. இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம 4th ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒன்லி 1% பாட் அ ட்ரெஸ் பிட்வீன், ஸோ 5th ஸ்டேட்மெண்ட் கன்சிடர் பண்ணிட்டாச்சு, அதுக்காக நம்ம அதை டிக் பண்ணிடலாம். இப்போ 4th ஸ்டேட்மெண்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம், 1% பாட் பிட்வீன் சி அண்ட் டி. அப்போது எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, செகண்ட் கேஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, சி வந்து அவர் வந்து மிடில் பர்சன் தான், 3rd person. ஓகே, நடுவில் தான் இருக்காரு, ரைட்டுங்களா. ஸோ சி பாட் அ ட்ரெஸ் இம்மிடியட்லி ஆஃப்டர் த ஒன் ஹூ ஸ்பெண்ட் 1600 ஆன் ஹிஸ் ட்ரெஸ்ஸு. ஓகே, ஸோ சி எப்போ வாங்குறாரு, இம்மிடியட்லி ஆஃப்டர் த ஒன் ஹூ ஸ்பெண்ட் 1600 ஆன் ஹிஸ் ட்ரெஸ்ஸு. அப்போது இங்கேயும் 1600 எழுதிடுங்க, இங்கேயும் 1600 எழுதிடுங்க. ஸோ நம்ம வந்து 3rd ஸ்டேட்மெண்ட்டும் கன்சிடர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 2 ஜென்ரிக்கு, ஸோ அதை நம்ம ஏற்கனவே கன்சிடர் பண்ணியாச்சு ஓகேங்களா. இப்போ என்ன 6th ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஏ பாட் த ட்ரெஸ் இம்மிடியட்லி பிஃபோர் த ஒன் ஹூ பாட் அ ட்ரெஸ் ஃபார் 4500 ஓகேங்களா. அப்போது ஏ வந்து இந்த இடத்துல, இது வந்து ஏவாக இருக்கலாம், அப்போது சி வந்து 4500 வாங்கியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஆகுது சரிங்களா. இல்லை அப்படின்னா ரெண்டாவது கண்டிஷனில் ஏ வந்து, ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மறுபடியும் ஏ இங்கே வாங்கியிருக்கலாம், இது 4500. இல்லை அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷனையே நம்ம வந்து மறுபடியும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, இது ஏ மன்னிக்கிறோம், இது வந்து 1600 அப்படியே இருக்கட்டும், இது சி 4500 ஓகே. அண்டு ஏ வந்து, சாரி, ஏ இது இந்த இடத்துல ஏ வச்சுக்கிட்டு டி வந்து 4500 வாங்கினாரு அப்படின்னு வந்து நம்ம அப்படி கூட எடுத்துக்கலாம் சரிங்களா. ஆனால் அதில் என்ன சிக்கல் வருதுன்னா, அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஃபார் ஏ அண்ட் டி ப்ராட் 5000 அப்படிங்கும்போது, அப்போ ஏ வந்து 500 வாங்கியிருக்காரா, அது பாசிபிலிட்டியே கிடையாது, ஏன்னா மினிமம் 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இது பாசிபிலிட்டி கிடையாது. அப்போது இப்படி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து டி வரலாம், டி வந்து 3400 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா டி வந்து 3400 ரூபாய்க்கு எடுத்திருக்காரு. ஸோ இன்னும் அந்த ரெண்டு ஆப்ஷன் அப்படியே வந்து வச்சுக்கலாம். ரெண்டு கேசஸ், தி அமௌண்ட் ஆஃப் தி ட்ரெஸ் விச் பி பாட் இஸ் 500 மோர் தேன் தட் ஆஃப் இ ஓகே. ஸோ பி வந்து வாங்கினது வந்து இயை விட வந்து, ஐம் சாரி, டி வந்து நம்ம முன்னாடி இங்கே எழுதிட்டோம்ல, இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன், சாரி. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் நம்ம வந்து இங்கே வந்து இது 3400 ரூபா வந்து போட்டுக்கலாம் ஓகே. ஸோ இது ரெண்டு ஆப்ஷன் அப்படி வச்சுக்கலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த டோட்டல் தி அமௌண்ட் ஆஃப் ட்ரெஸ் விச் பி பாட் இஸ் 500 மோர் தென் தட் ஆஃப் இ. ஸோ அப்போது பி இது வந்து இப்போ எல்லாமே யூனிக்கு, அப்போ இது வந்து பி வந்து இயை விட 500 ரூபா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு சரிங்களா. இப்போது இதை ஈன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பி வந்து சாரி, இதை ஈன்னு எடுத்துக்கிட்டு இதை பின்னு எடுத்துக்கலாம். அப்போது இது 2600 சரிங்களா. இது மாற்றி போட முடியாது, பியும் ஈயும் மாற்றி போட முடியாது. ஏன்னா இது மாற்றி போட அப்படின்னா, இது 2200 இது 1100 ஆயிருக்கும், எல்லாமே யூனிக் வேல்யூஸ், அதனால் அது பர்மிட்டட் கிடையாது சரிங்களா.
இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஸோ இது இ 2100, இங்கே வந்து பி வந்து 2600 வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இப்படியும் வந்து சொல்லலாம். லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இ பாட் ட்ரெஸ் பிஃபோர் பி. ஸோ இ வந்து பிக்கு முன்னாடி ட்ரெஸ் வாங்கிட்டார் அப்படின்னா இந்த ஆப்ஷன் ரூல்ட் அவுட், சரிங்களா? ஸோ இருக்கிற ஒரே அரேஞ்ச்மெண்ட் இது தான். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர் அரேஞ்ச்மெண்ட், இதுதான் வந்து சரியான ஆன்சர் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இ 2100, ஏ 1600, சி 4500, பி 2600, டி 3400, இதுதான் வந்து நம்மளுடைய சரியான அரேஞ்ச்மெண்ட், ஓகேங்களா? இப்போ அடுத்தது கேள்விகளுக்கு வந்து போயிடலாம். ஹூ பாட் த ட்ரெஸ் இமீடியட்லி ஆஃப்டர் சி? சிக்கு அப்புறம் வாங்கினது யாரு? பி 2600 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, த ஒன் ஹூ ஸ்பெண்ட் ஃபார் 2600. அதுதான் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து அந்த கேள்விக்கு உண்டான பதில். ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட், ஓகே, ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட். இப்போ திரும்ப இங்கே நேரத்தில் எழுதிடலாம். ஸோ இ 2100, ஏ 1600, சி 4500, பி 2200, டி 3400, ஓகே. ஸோ ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட் கேட்டிருக்காங்க. இயும் சியும் ஒன்று விட்டு ஒன்று ஒரு கேப் இருக்குது இன் பிட்வீன். பியும் 1600 ஒரு கேப் இருக்குது, பியும் ஏவும் ஒரு கேப் இருக்குது, ஏவும் இயும் இம்மிடியட்டாக வந்து இருக்காங்க. ஸோ அது சியும் 3400 சியும் 3400. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1% இன் பிட்வீன் வந்து இருக்காங்க, 1% இன் பிட்வீன் இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, ஏவும் இயும் தே ஆர் இம்மிடியட் நெய்பர்ஸ், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆட் ஒன் அவுட், ஆன்சர் ஆப்ஷன் இ. அடுத்த கேள்வி, ஹூ ஃபைண்ட் தி அமௌண்ட் த ட்ரெஸ் பாட் பை டி? அது 3400, சரிங்களா? அடுத்த கேள்வி, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அமௌண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் பாட் பை ஏ அண்ட் இ. ஏ வந்து இ வந்து 2100 வாங்கியிருக்காரு, ஏ வந்து 1600 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஸோ ரெண்டும் உள்ள வித்தியாசம் வந்து 500 ரூபாய். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து இந்த கேள்விக்கு உண்டான பதில், சரிங்களா? அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளட் ரிலேஷன்ஷிப். பிளட் ரிலேஷன்ஷிப்பு எப்பவுமே என்னென்னா, ஒரே தலைமுறையை சேர்ந்தவங்க ஒரே நேர்கோட்டில் வந்து இருக்கணும், அதாவது ஹரிசாண்டலாக வந்து இருக்கணும், ஸ்லீப்பிங் லைன் கூட சிம்பிளாக சொல்லுவாங்க. வேர்டிக்கல் லைனில் வந்து ஹைரார்கியல் டயக்ராம், அதாவது ஒரு லெவல் அப்படி இருக்கணும், சரிங்களா? ஸோ இது ஒரு பேசிக்கான ரூல், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். பி இஸ் அ சிஸ்டர் இன் லா ஆஃப் கியூ. அப்போ கியூ இருக்காங்க, கியூவோட ஹஸ்பண்ட் இருக்காங்க, கியூவோடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஓகே. சிஸ்டர் இன் லா அப்படின்னா லைக், ஸோ ஹஸ்பண்டுடைய உடன் பிறந்தவங்க சிஸ்டர். ஸோ ஷீ இஸ் அ ஃபீமேல், ஓகே. ஸோ ஃபீமேல் அண்ட் சிஸ்டர் ஆஃப் தி ஹஸ்பண்டு, அண்ட் கியூ இஸ் தி, ஓகே ஓகே ஐ திங்க் இப்போ நமக்கு தெரியாது, ஓகே. ஸோ கியூ இருக்காங்க, ஓகே, கியூ பி சிஸ்டர் இல்லைனா கியூ இருக்காங்க, கியூவுடைய ஸ்பவுஸ், ஓகே. ஸோ வாழ்க்கை துணை, கியூவோட ஸ்பவுஸு, அவ்வளோதான் நமக்கு இப்போ தெரியும், ஸ்பவுஸ், ஓகே. ஸோ இப்போதைக்கு அதை அப்படி எடுத்துக்குவோம். கியூ ஹேஸ் நோ சிப்ளிங்ஸ், ஓகே. ஸோ கியூ கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லை. எஸ் இஸ் தி ஃபாதர் இன் லா ஆஃப் கியூ, ஓகே. ஸோ எஸ் இஸ் தி ஃபாதர் இன் லா ஆஃப் கியூ. S is the father-in-law of Q. So, spouse, spouse உடைய அப்பா, father, okay. Spouse உடைய father, okay. S is the father-in-law of Q. S has only one daughter, okay. So, S has got only one daughter. So, இது வந்து female. So, இது only one daughter. அப்படிங்கும் போது இது வந்து male. அப்போ இது husband. இது husband அப்படினா இது wife. Okay, female. ஸோ இது எல்லாமே இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல தெரிஞ்சிருது. ஸோ இது ஏன்னா இது எஸ்ஸோடைய குழந்தை, மீன் மகனோ மகளோ அவங்களுடைய ஸ்பௌஸ் தான் வந்து கியூ, அண்டு அந்த அவருடைய சிஸ்டர் வந்து பி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஒரே டாக்டர் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது, ஸோ இது வந்து நிச்சயமாக வந்து இது மேலாக தான் இருக்கணும், இந்த ஸ்பௌஸ் வந்து மேலாக தான் இருக்கணும், ஹஸ்பண்டாக இருக்கணும், கியூவோட ஹஸ்பண்ட், ஓகே.
ஒன்லி ஒன் சைல்டு ஆஃப் எஸ் இஸ் மேரிட். ஸோ எஸ் இருக்காங்க, எஸ்ஸோட ஒன் சைல்டாக மேரிடு. ஸோ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேர், ஸோ இவங்க மட்டும்தான் வந்து மேரிடு. டி இஸ் த கிராண்ட் சன் ஆஃப் எஸ். ஸோ இவர் தான் மேரிடு. ஸோ இவருடைய சன்னு தான் வந்து டி. ஓகே, டி யூ இஸ் தி மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் டி. மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர்னா அம்மாவுடைய அப்பா. ஓகே, யூ இஸ் எ மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் டி. ஸோ டி இங்கே இருக்காரு, டீயுடைய அப்பா, அப்பா. ஓகே, கியூ வந்து அம்மா, அம்மாவுடைய அப்பா வந்து யூ. ஓகே, ஸோ இவர் வந்து மேல். ஓகே, மேல். அண்ட் ஸோ நீங்கள் மேல் ஃபீமேல் வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படி டினோட் பண்ணிக்கலாம், அது ரொம்ப காமனான டினோட்டேஷன், அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ யூ வந்து கியூவுடைய ஃபாதர், மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர்னா அம்மாவுடைய அப்பா. வி இஸ் அ சன் இன் லா ஆஃப் யூ. ஸோ யூ யூவுடைய டாட்டர் கியூ அண்ட் சன் இன் லா. ஓகே, ஸோ இந்த ஸ்பௌஸ் யாருன்னா அவருடைய பேர் வந்து வி, சரிங்களா. அண்ட் டபிள்யூ இஸ் தி சிப்ளிங் ஆஃப் வி. ஸோ டபிள்யூ ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து சிப்ளிங் ஆஃப் வி. எக்ஸ் இஸ் அ நீஸ் ஆஃப் டபிள்யூ. ஸோ நீஸ் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, எஸ் உடைய ஒரே ஒரு குழந்தை, ஐ மீன் ஒரே ஒரு சைல்டு மட்டும் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து வி தான். ஸோ எக்ஸ் வந்து நீஸ் ஆஃப் டபிள்யூனா, ஸோ நீஸ்னா பெண்ணு, ஸோ டபிள்யூ வந்து ஃபீமேல், அது வந்து வியோடைய டாட்டர். ஓகேங்களா, அது வி அண்ட் கியூ வந்து கணவன் மனைவி, அவங்களுடைய குழந்தைகள் வந்து டியும் டபிள்யூவும், சன் அண்ட் டாட்டர், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ரிலேஷன். இப்போ நம்ம கேள்விகளுக்கு போகலாம். ஹவு இஸ் டபிள்யூ ரிலேட்டட் டு டீனு கேட்டிருக்காங்க. ஸோ டபிள்யூ வந்து எப்படி ரிலேட்டட் டு டி அப்படின்னா, அப்பாவுடைய சிப்ளிங், சரிங்களா. அப்பா அங்கிள், அப்பாவுடைய சிப்ளிங், ஸோ ஆங்கிலத்தில் அங்கிள். அடுத்த கேள்வி, ஹவு இஸ் எக்ஸ் ரிலேட்டட் டு யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவு இஸ் எக்ஸ் ரிலேட்டட் டு யூ அப்படின்னா, யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மன்னிக்கிறோம், இது வந்து எக்ஸ் இல்லைங்களா, மன்னிக்கிறோம், இது வந்து எக்ஸ், இது வந்து எக்ஸ். ஸோ ஹவு இஸ் எக்ஸ் ரிலேட்டட் டு யூனு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸோடைய அம்மா வந்து கியூ, கியூவுடைய அப்பா தான் வந்து யூ. ஸோ ஸோ நம்ம மேலிருந்து கீழே பார்க்கும்போது யூவுடைய டாட்டர் கியூ, கியூவுடைய டாட்டர் வந்து எக்ஸ். ஸோ எக்ஸ் வந்து கிராண்ட் டாட்டர், அதுதான் வந்து அந்த கேள்விக்கு உண்டான பதில். எக்ஸ் வந்து கிராண்ட் டாட்டர். இஃப் எஸ் இஸ் மேரிட் டு ஒய், தென் ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு ஒய். அதாவது இஃப் எஸ் இஸ் மேரிட் டு ஒய் அப்படின்னா, இஃப் எஸ் இஸ் மேரிட் டு ஒய் அப்படின்னா, ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு ஒய். ஸோ எஸ் அண்ட் ஒய் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா, வி வந்து சன், சன்னோட சிஸ்டர் அப்படின்னா அவங்க வந்து மகள் ஆகணும். ஸோ பி இஸ் தி டாட்டர், பி இஸ் தி டாட்டர், ஆன்சர் ஆப்ஷன் டி. பி இஸ் தி டாட்டர், ஆன்சர் ஆப்ஷன் டி, சரிங்களா. ஸோ மூணு கேள்விகள் அதோட இந்த கேஸ்லெட் முடிஞ்சது. அடுத்தது வந்து சிலாஜிசம், சரிங்களா. ஸோ சிலாஜிசமில் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, மூணு ஸ்டேட்மெண்ட், அதுக்கு கீழே ரெண்டு கன்க்ளூஷன். ஸோ எந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுது, எந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகலை அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். ஸோ ஆல் காட்டன் ஆர் லினன்ஸ், ஆல் காட்டன் ஆர் லினன்ஸ். ஸோ வென்டாகிராம் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆல் காட்டன் ஆர் லினன்ஸ் இப்படி சொல்லலாம். நோ லினன் இஸ் சில்க், ஸோ இப்படி சில்க் வந்து தனியாக இருக்குது அப்படி சொல்லலாம். ஆல் சில்க் ஆர் ட்ரெஸ்ஸஸ், ஸோ ஆல் சில்க் ஆர் ட்ரெஸ்ஸஸ்னா இப்படி வரலாம், இல்லை. ஓகே, எல் சில்க் வெளியே இருக்குது, பட் டியும் வந்து கனெக்டடாக இருக்கலாம். இன்ஃபேக்ட் டி வந்து அந்த காட்டன் ஓட கூட கனெக்டடாக இருக்கலாம். ஸோ கன்க்ளூஷன் என்னென்னு பார்ப்போம். ஆல் காட்டன் கேன் நெவர் பி சில்க், அது வந்து கரெக்ட். ஆல், ஸோ தட்ஸ் கரெக்ட் கன்க்ளூஷன் தான். ஏன்னா இந்த ஆல் காட்டன் வந்து எந்த பாசிபிலிட்டியுமே வந்து அது சில்காக வாய்ப்பு இல்லை. ஸோ அது ஆப்ஷன் ஒன் வந்து கரெக்டு. ஆல் லினன்ஸ் பீங் ட்ரெஸ் இஸ் அ பாசிபிலிட்டி. ஓகே, ஆல் லினன் பீங் ட்ரெஸ் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படியும் வந்து வந்து வரலாம். அதாவது சி எல்னு, சரிங்களா. இப்போது எஸ் எப்படி வெளியதாக இருக்குது, இந்த டி மொத்தமாகவும் வந்து டியாக இருக்க ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, சரிங்களா. அப்போவும் வந்து இந்த எல்லா கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகும், சரிங்களா. ஸோ ஆல் லினன்ஸ் பீங் ட்ரெஸ் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ ஆப்ஷன் டூவும் வந்து பாசிபிள் தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இ, போத் கன்க்ளூஷன்
ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ் அதுதான் ஆன்சர் ஆப்ஷன் இ. 28 போனோம் அப்படின்னா ஒன்லி எ ஃபியூ அரைவல்ஸ் ஆர் டிபார்ச்சர்ஸ், ஒன்லி எ ஃபியூ அரைவல்ஸ் ஆர் டிபார்ச்சர்ஸ். Only a few arrivals are departures. No departure is a holiday. So no departure is a holiday. Only a few holidays are festivals. இது அகெயின் மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து நம்ம இது இப்படியும் கனெக்ட் ஆகி வரலாம். ஸோ ஏ டி இது வந்து இது ஹெச்சு இங்கேயும் வந்து எஃப் கனெக்ட். ஸோ மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. All arrivals being holiday is a possibility. Okay, all arrivals being holiday is a possibility. இல்லை அது வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ ஆன்சர் கன்க்ளூஷன் ஒன், நெவர் பாசிபிள். நோ ஃபெஸ்டிவல் இஸ் அ டிபார்ச்சர் அதுவும் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா சம் ஃபெஸ்டிவல் கேன் பி டிபார்ச்சர். ஸோ இது வந்து என்னென்னா நெய்தர் கன்க்ளூஷன் ஒன் நார் டூ ஃபாலோஸ். நெய்தர் கன்க்ளூஷன் ஒன் நார் டூ ஃபாலோஸ் அதுதான் இந்த கேள்விக்கு உண்டான பதில். 30th கேள்வி வந்து நோ டீச்சர் இஸ் அ ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் தனித்தனி. நோ டீச்சர் இஸ் அ ஸ்டூடெண்ட். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சில்ட்ரன். ஸோ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சில்ட்ரன்னா இது இப்படி வரலாம். இல்லை நோ டீச்சர் இஸ் அ ஸ்டூடெண்ட் இப்படி கிராஸ் ஆகி வரலாம். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சில்ட்ரன். ஒன்லி அ ஃபியூ சில்ட்ரன் ஆர் ப்ரொஃபஸர்ஸ். ஓகே, ஸோ இது இப்படி வரலாம். இல்லை இது கூட ஓவர்லாப் ஆகியும் வரலாம். ஸோ ஒன்லி அ ஃபியூ சில்ட்ரன் ஆர் ப்ரொஃபஸர்ஸ். ஓகே, ஸோ ஆல் ப்ரொஃபஸர்ஸ் being student is a possibility. All professors being student is a possibility. Okay, adu okay, all professors being student is a possibility illa adu vandu all professors being okay adu possible. Okay, all process edhavu idu vandu ipdi or option varalam. Adhavu okay, so idu vandu endha condition vandu violate panniradhu. ஸோ இது வந்து இந்த பாசிபிலிட்டி அப்படிங்கும்போது சம் டீச்சர்ஸ் ஆர் டெஃபினெட்லி நாட் சில்ட்ரன் அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கேஸில் இந்த ரெண்டாவது கேஸில் இந்த கேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சம் டீச்சர்ஸ் வந்து ஓகே சம் டீச்சர்ஸ் ஆர் நாட் சில்ட்ரன் வந்து ஆர் டெஃபினெட்லி நாட் சில்ட்ரன் அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த டீச்சருமே வந்து சில்ட்ரன் கிடையாது. இந்த கேஸில் சம் ஆர் சில்ட்ரன். ஸோ அது வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ். இது வந்து 30th கேள்விக்கு உண்டான பதில். இப்போ கடைசி செட்டு 14 பேர் அரேஞ்ச் பண்ணுறாங்க. 7 பேர் தெற்கு பார்த்தும் வடக்கு பார்த்தும் உட்கார்றாங்க. நார்த் ஃபேஸிங் அண்ட் சவுத் ஃபேஸிங். ஸோ சவுத் ஃபேஸிங் வந்து P2Vயும் நார்த் ஃபேஸிங்கில் வந்து A2Gயும் உட்கார்றாங்க. டி அண்ட் எஃப்க்கு நடுவில் வந்து ஒருத்தர் இருக்காங்க. கியூ வந்து சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஒன் ஃபேஸிங் எஃப். ஓகே, ஸோ இதில் வந்து ஒன்னும் டூவும் வந்து ஜென்ரிக்கான பாயிண்ட்ஸு. இது மூணாவது பாயிண்ட்ல எடுத்துக்கலாம். இது 4, இது 5, இது 6, அடுத்தது இது 7, இது 8, 9, 10, 11, 12. சரிங்களா, இப்போ நம்ம என்ன ஆர்டர் அப்படின்னா 7 பேர், 7 பேர். ஓகே, ஸோ இது வந்து சவுத் ஃபேஸிங்னு வச்சுக்குவோம். இங்கே வந்து P2V இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் நார்த் ஃபேஸிங் A2G இருக்காங்க. ஓகே, இதே மாதிரி பொசிஷன்ஸ் அவங்களும் நேர் எதிரில் உட்காந்துருக்காங்க. இதுக்கு நேராக இது இவர் இப்படி நேர் எதிரில் வந்து உட்காந்துருக்காங்க. ஓகே,
இப்போ நம்ம மூணாவது பாயிண்ட்லேருந்து ஆரம்பிப்போம், சாரி அஞ்சாவது பாயிண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஒன்லி டூ பீப்புள் சிட் டு த லெஃப்ட் ஆஃப் டி. ஓகே, டூ பீப்புள் சிட் டு த லெஃப்ட் ஆஃப் டி. ஸோ அதை அந்த அஞ்சாவது பாயிண்ட் அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டி வந்து இங்கே உட்காந்துருக்காரு, டூ பீப்புள் சிட் டு த லெஃப்ட் ஆஃப் டி, சரிங்களா. அண்ட் அதுக்கு முன்னாடி மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒன்லி ஒன் பர்சன் சிட்ஸ் பிட்வீன் டி அண்ட் எஃப். ஒன்லி ஒன் பர்சன் சிட்ஸ் பிட்வீன் டி அண்ட் எஃப். அப்போது எஃப் வந்து இங்கே இருக்கலாம், இல்லை இந்த இடத்துலையும் இருக்கலாம், இல்லைங்களா. அப்போது ஐ வில் கோ ஃபார் ஒன் மோர் ஆல்டர்னேட்டிவ். ஸோ இங்கே டி இருக்கலாம், இந்த இடத்துல எஃப் இருக்கலாம். இதுக்கு நேர் எதிரில் வந்து ஸோ இது வந்து ஓகே டி அண்ட் எஃப். அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, சாரி தேர்டு ஸ்டேட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், கியூ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஒன் ஃபேசிங் எஃப். ஓகே, கியூ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப், அதாவது கியூவோட லெஃப்ட் அப்படிங்கும்போது நமக்கு வந்து கியூ அந்த பக்கம் உட்காந்துருக்கறனால, சவுத் ஃபேசிங் உட்காந்துருக்கறனால நமக்கு வந்து ரைட் ஆயிடுவாங்க. அப்போ கியூ வந்து இந்த இடத்துல இருக்கலாம், சரிங்களா, இல்லை கியூ வந்து ஸோ கியூ வந்து இந்த இடத்துல இருக்கலாம், இல்லை வந்து கியூ வந்து இந்த எண்டில் வந்து வரலாம், சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆஸ் மெனி பீப்புள் சிட் டு தி லெஃப்ட் ஆஃப் கியூ ஆஸ் டு தி ரைட் ஆஃப் ஆர். அதாவது கியூவோட லெஃப்டில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்களோ அத்தனை பேர் வந்து ஆரோட ரைட்டில் இருக்காங்க. இப்போ நம்ம ரெண்டாவது கேஸ் எடுத்துட்டோம்னா, கியூவோட லெஃப்டில் யாருமே இல்லை, சரிங்களா. அப்போ ஆரோட லெஃப்ட்லேயும் யார் இருக்கக்கூடாதுன்னா, அப்போ ஆர் இங்கே இருக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து கியூவோட லெஃப்டில் வந்து நாலு பேர் இருக்காங்கன்னா, ஆரோட லெஃப்ட்லேயும் நாலு பேர் இருக்கணும்னா ஆர் வந்து இங்கே வரணும். ஸோ இது வந்து ஸோ இது ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்ஸை வந்து இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம், எல்லா கண்டிஷன்ஸும் கன்சிடர் பண்ணியாச்சு. ஏ சிட்ஸ், ஏ ஃபேசஸ் தி இமீடியட் நெய்பர் ஆஃப் டி, வி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி, சாரி யூ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி. ஸோ டி ஒரு கேப் யூ, ஸோ இது ஸோ இதெல்லாம் நம்ம இனிமேல் எழுதலாம். வி சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி, சாரி ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் பி. ஸோ பி இங்கே இருக்காரு. அண்ட் இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக வந்து அவங்க சவுத் ஃபேஸிங்கில் வந்து இப்படி ஃபேஸ் பண்ணி உட்காரும்போது அவங்களுடைய ரைட் வந்து நமக்கு லெஃப்ட் இல்லைங்களா. அப்போது யூ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி அப்படிங்கும்போது டி ஒரு கேப்பு யூ, மன்னிக்கிறோம், ரைட் ஆஃப் டி அப்படிங்கும்போது டீயோட ரைட் வந்து நமக்கு லெஃப்ட். ஓகே, ஸோ யூ டேஷ் டி அப்படி வரணும், யூ டேஷ் டி அப்படி வரணும். வி சிட்ஸ் ஃபோர்த் டு தி லெஃப்ட் ஆஃப் பி அப்படிங்கும்போது பியோட லெஃப்ட் ஆஃப் பி அப்படிங்கும்போது நமக்கு வந்து ரைட்டில் வரணும். ஸோ பி மூணு கேப்பு, அதுக்கப்புறம் வி வரணும். ஓகே, இப்போ இந்த ஆப்போசிட் ஆப்போசிட்னு வரதெல்லாம் அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆஸ் மெனி பீப்புள் சிட் பிட்வீன் வி அண்ட் கியூ ஆஸ் பிட்வீன் டி அண்ட் பி. அதாவது வி அண்ட் கியூக்கு நடுவில் எவ்வளோ பேர் இருக்காங்களே அதே அத்தனை பேர் வந்து டிஎன்பிக்கு நடுவில் இருக்கணும். ஓகே, அண்ட் ஜிஎன் சி இமீடியட், ஜி சிட்ஸ் இமீடியட் டு தி ரைட் ஆஃப் சி. ஸோ சி இங்கே இருக்காருனா இமீடியட் ரைட்டில் வந்து ஜி இருக்கார். ஸோ சிஜி வந்து அவங்க எப்பவும் டுகெதர். இப்போ இந்த கண்டிஷன்ஸை வந்து நம்ம மறுபடியும் இங்கே கொண்டு போய் அப்ளை பண்ணலாம். ஸோ பி மூணு கேப் விட்டு வி அப்படிங்கும்போது ஸோ பி இங்கே இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து வி இங்கே வரலாம், இல்லை பி இங்கே இருக்கலாம் மூணு கேப் விட்டு வி இங்கே வரலாம், சரிங்களா. இது ரெண்டும் வந்து பாசிபிள். ஓகே, இப்போது யூ டேஷ் டி, இப்போ யூ டேஷ் டி அப்படின்னா
நமக்கு வந்து இங்கே வந்து இந்த கேஸில் வந்து நமக்கு அந்த பாசிபிலிட்டியே வரலை, இங்கே தான் வந்து அந்த கேஷ் பாசிபிலிட்டி வருது. ஸோ யூ டேஷ் டி, ஓகே, இங்கே தான் வந்து அந்த பாசிபிலிட்டி வந்து வருது, அதை வந்து நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி சிஜி அது வந்து தொடர்ந்து வரணும் அப்படின்னா, இப்போ சிஜி வந்து இங்கே வரணும் இல்லை சிஜி வந்து இங்கே வரணும், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க ஓகேங்களா, சிஜி வந்து எதிர் இந்த எண்டில் வரணும் இல்லை அந்த எண்டில் வந்து வரணும், இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. ஸோ இங்கே வந்து மேலே மற்றதெல்லாமே வந்து ஃபுல்லாயிருச்சு, எஸ் மட்டும் பாக்கி. ஸோ எஸ் வந்து இந்த இடத்துல வந்து வரணும். இப்போ கீழே இன்னும் வேறு கண்டிஷன்ஸ் நம்ம ஃபில் பண்ணாமல் இருக்கோம். ஏ ஃபேசஸ் த இமீடியட் நெய்பர் ஆஃப் டி. ஸோ ஏ ஃபேசஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் டி அப்படின்னா, ஸோ ஏ வந்து இந்த இடத்துல வந்து வரலாம் சரிங்களா, ஏ வந்து இங்கே வரலாம் அப்படின்னா சிஜி வந்து இங்கே இருப்பாங்க, இல்லை வந்து ஏ வந்து இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம். ஸோ அது மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஏ வந்து எதர் ஹியர் ஆர் ஹியர். ஸோ ஏ ஃபேஸஸ் தி இமீடியட் நெய்பர் ஆஃப் டி. ஸோ நம்ம இப்போ கன்க்ளூட் பண்ண முடியாது, அதை வெயிட் பண்ணலாம். ஸோ ஒன்லி டூ பீப்புள் சிட் பிட்வீன் ஏ அண்ட் த ஹூ ஃபேஸஸ் ஆர். ஓகே, ஆரை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கும் ஏக்கும் நடுவில் ரெண்டு பேர் தான் அப்படிங்கும்போது, அப்போ ஏ இங்கே வர முடியாது, ஏ இங்கே தான் வரணும், அண்ட் த பீப்புள் ஹூ ஃபேஸிங் ஆர் இஸ் இங்கே சரிங்களா. ஸோ ஏ வந்து ஏவோட பொசிஷன் வந்து டிக்கும் எஃப்க்கு நடுவில் அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஆஸ் மெனி பீப்புள் சிட் பிட்வீன் விஎன் கியூ அண்ட் டிஎன் பி. இப்போ விஎன் கியூ இம்மீடியட் நெய்பர்ஸ் அப்படிங்கும்போது டிஎன்பியும் இம்மீடியட் நெய்பர்ஸாக இருக்கணும், இங்கே ஏ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அப்போது சிஜி வந்து இங்கே தான் வரணும், சிஜி வந்து இங்கே தான் வரணும். ஸோ இங்கே யார் லெஃப்ட் அவுட்டு, இ லெஃப்ட் அவுட்டு. ஸோ இ வந்து இங்கே வரணும் சரிங்களா. ஸோ சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணால் இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அழகாக வந்து வந்துடும். ஸோ ஹவு மெனி பீப்புள் ஆர் சிட்டிங் பிட்வீன் பி அண்ட் ஒன் ஹூ ஃபேஸஸ் வி, பி அண்ட் ஒன் ஹூ ஃபேஸஸ் வி. ஸோ ஒன் ஹூ ஃபேஸஸ் வி வந்து சி, பி வந்து இங்கே, பி வந்து இங்கே இருக்காரு, மன்னிக்கணும். ஸோ பி வந்து இங்கே இருக்காரு, ஒன் ஹூ ஃபேஸஸ் சி, வி வந்து இங்கே இருக்காரு சி. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் மூணு பேர் இருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, த்ரீ தான் வந்து அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு, விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ரிகார்டிங் டி அண்ட் சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டி சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப், ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்சி எங்கேன்னு பார்த்தலாம். டிஎன்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேர் நடுவில் ரெண்டு பேர் இருக்காங்க, அண்டு சி வந்து டிக்கு ரைட்டில் இருக்கார். ஓகே, ஸோ டி சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் சி கேட்டிருக்காங்க, இல்லை டி சிட்ஸ் தேர்ட் டு த ரைட்டா, இல்லை சி தான் வந்து ரைட்டில் இருக்கார். ஸோ அது வந்து இந்த ஆப்ஷன் வந்து அவுட்டு. டிஎன்சிட்டார் இமீடியட் நெய்பர்ஸ் அதுவும் கிடையாது. ஒன் ஆஃப் டிஎன்சி இஸ் சிட்டிங் அட் தி எண்ட் ஆஃப் த ரோ அதுவும் கிடையாது. த்ரீ பீப்புள் ஆர் சிட்டிங் பிட்வீன் டிஎன்சி அதுவும் கிடையாது. ஸோ நன் ஆஃப் திஸ் தான் வந்து இந்த கேள்விக்கு பதில். அடுத்தது ஹூ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் இ. தேர்ட் டு த ரைட் ஆஃப் இ அப்படின்னா, ஸோ பி வந்து ஃபஸ்ட் ரைட்டு, டி ஏ தான் வந்து அதுக்கு பதில். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ. Who among the following faces S? So S face பண்ணுறது யாரோ அப்படின்னு பார்த்தோம்னா ஏ, ஏ தான் வந்து எஸ் ஃபேஸ் பண்ணுறாரு, எஸ் ஃபேஸ் பண்ணுறது. ஆமாம், எஸ் ஃபேஸ் பண்ணுறது வந்து ஏ தான், ஏ தான் வந்து எஸ் ஃபேஸ் பண்ணுறாரு. ஓகே, and find the odd one out, GF, ST, QT, RU, ED, இதில் odd one out கேட்டிருக்காங்க. ஸோ திரும்ப இங்கே அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்துடுவோம். GF, ST, QT, R, sorry, QT, RU, GF, ST, QT, ST, QT, RU, ED, okay. So, இதில் odd one out கேட்டிருக்காங்க. GF, ST, QT,
ஆர்யூ அண்ட் இடி. ஸோ ஜி அண்ட் எஃப் பார்த்தோம்னா ரெண்டு பேருக்கு நடுவில் ஒருத்தங்க இருக்காங்க. எஸ் அண்ட் டி வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து இமீடியட் நெய்பர்ஸு. ஓகே, இமீடியட் நெய்பர்ஸு. கியூ அண்டு டி பார்த்தோம் அப்படின்னா நடுவில் ஒருத்தங்க இருக்காங்க. ஆர் அண்ட் யூ வந்து நடுவில் ஒருத்தங்க இருக்கிறாங்க. இஎன் டி வந்து நடுவில் ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ எஸ் அண்ட் டி மட்டும் வந்து இமீடியட் நெய்பர்ஸ். ஸோ அதுதான் வந்து ஆட் ஒன் அவுட் கடைசி கேள்விக்கு அதுதான் வந்து பதில். எஸ் அண்ட் டி ரெண்டு பேரும் நெய்பர்ஸ், மற்ற எல்லா இடத்துலையும் ஒருத்தங்க கேப் ஒருத்தங்க நடுவில் உட்காந்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி இதுதான் வந்து பதில். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நான் சால்வ் பண்ண ரீசனிங் குவெஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்டு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் வந்து உங்கள் கேள்விகளை கேளுங்க, நிச்சயமாக வந்து அதுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் லேர்னிங் அபவுட் ஃபார் மோர் வீடியோஸ் ஆன் ஆப்டிடியூட் ரீசனிங் அண்ட் ஜாப் அலர்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.